வணக்கம் நேயர்களே. நாடு முழுக்க இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது மீண்டும் சமீப காலமாகவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தகவலானது அடிக்கடி மக்கள் மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மாத இறுதி வரைக்குமே இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது குறைவாக இருந்துச்சு. கொரோனாவானது கட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஆறுதலான தகவலை தெரிவித்து ஊரடங்குகளில் நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து மீண்டும் இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலை நாடுகளில் உருமாறிய கொரோனா வைரஸான இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை வைரஸ்களுடைய அட்டூழியமும் ஆரம்பிச்சிருக்கு. தென்னாப்பிரிக்காவில் முதல் முதலாக ஆரம்பித்த இந்த புதிய வகை கொரோனா வைரஸான ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் தொற்றானது இப்போது அதிவேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தென்னாப்பிரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து, இஸ்ரேல், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸானது தன்னுடைய தாக்கங்களை ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 வகைகளுக்கு மேலே மாற்றமடையக்கூடிய இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை கொரோனா வைரஸ்கள் சம்பந்தப்பட்ட நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அரசு சார்பாக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒமைக்ரான் கொரோனா வைரஸுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு விமான நிலையங்கள்லையும் இன்றைக்கி பாதுகாப்பு பணிகள், கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் முறையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிகமாக மக்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் கொரோனாவிற்கான தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே இந்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் அப்படிங்கிறது முடிவாக போகுது. அது மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய டிசம்பர் 15 இருந்து அடுத்தடுத்து ஊரடங்குகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இது சம்பந்தமாக நாளைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடத்தவிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தி அது மூலமாக ஒரு சில தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போது வரைக்குமே ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டு தான் இருக்குது. தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அப்படிங்கிற பெயரில் தான் இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் கடந்த டிசம்பர் 15 வரைக்கும் இந்த ஊரடங்கானது பின்பற்றப்படும். அடுத்த ஊரடங்கில் கடுமையான விஷயங்கள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு இந்த முடிவுகள் மூலமாக தெரிய வரதாக சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் நடக்கப்போகிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகள் இணைந்து ஒரு சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக முன்ன மாதிரி ஊரடங்குகள் கடுமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்கிற ஒரு விஷயத்தையும் முழுக்க முழுக்க அமல்படுத்த போகிறதா நிறைய தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.